வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சனில் மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு ரெண்டு மாதுளம்பழம் வந்து எடுத்து உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பால், சர்க்கரை ஒரு கப் எடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு. மாதுளம்பழத்தை எப்படி கட் பண்ணுறது ஈஸியான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப்பான கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி, அதாவது இதுக்கும் இதுக்கும் சென்டருக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து கீறிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இல்லைன்னா நீங்கள் வந்து கண்ணாபின்னான்னு கட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த மாதுளை முத்தெல்லாம் வந்துட்டு கட் ஆகிடும். அப்போ வந்து நம்மளால் அது வந்து கீழே கொட்டி மேலே கொட்டின்னு ஒரு மாதிரி ஆகும். இப்போ இது மாதிரி கீறிட்டு நல்லா கொஞ்சம் ஆழமாக கீறிக்கோங்க. கீறிட்டு இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னாலே அந்த மேல் டாப் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அதுலேருந்து கலண்டு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எங்கெங்கே அந்த ஜாயிண்ட் இருக்கோ அந்த ஜாயிண்ட்லலாம் வந்துட்டு நல்லா ஆழமாக கீறி விட்டுருங்க. கீரியாச்சு. இப்போ நம்ம வந்து அழகாக நம்ம வந்து இப்படி பிரித்தோம் அப்படின்னா அப்படியே செட்டாக கலண்டு வந்துடும் பாருங்கள். இப்போது இதை வந்து அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள். நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இது அப்படியே டாப் அப்படியே தனியாக கலண்டு வந்துடும் பாருங்கள். உங்களுக்கு இது இருந்தால் சென்டரில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மாதுளம்பழம் உரிக்க முடியாது. அது அப்படியே தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக உரிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம கழட்டி எடுத்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்குவோம். ரொம்ப இல்லை, ஒரு கப் தான் சேர்த்துருக்கேன். என்னோடய வியூவர்ஸ் வந்து நான் வந்து சுகர் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவே வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்து செய்கிறேன். இப்போது நம்ம மாதுளம்பழத்தை ஃபுல்லாக சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதுலேயே வந்து நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். தேவைப்படுறப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போது இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம். ஏன்னா அதில் அந்த சீடெல்லாம் இருக்கும், அதை நம்மளால் வந்து சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. வடிகட்டி எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துட்டோன்னா குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.